subscribe to my channel. And also press this bell icon. Hello friends. So in the video, we have a forklift modification. So how we are doing it, I have an idea of cutting it. So I will do this video. So usually, all of us know. All of us have maximum crash bar. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாம்ப் ஹெட்லைட்டில் கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பட் எனக்கு வந்து எப்படி என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து கிளாம்பில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து முன்னாடி வந்து எப்படின்னா, இந்த கிராஷ் பார்லலாம் வந்து ஒரு ஆங்கிள் ஒன்று யூ கிளாம்ப் ஒன்று செட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து இப்போது நீ கொஞ்சம் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அதுதான் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து அது எனக்கு சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லோவாக இருக்குது, ரோட்டில் வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து கிராஷ் பாரில் இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஷ் பார் வந்து ஹைப்ரைடர் டாட் இட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷனும் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே இந்த இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க இந்த கிளாம்ப் வந்து நான் வந்து தனியாகலாம் அதுவும் வந்து செய்யலை. ஸோ இது வந்து என்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வர ஸ்டாக் கிராஷ் கார்டு தான் அது, ஓகேங்களா. ஸோ வந்து அதை வந்து கட் பண்ணி தான் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னா, வந்து ரேடியேட்டர் வந்து ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு சேஃப்டி. ஃபோக் கிளாம்ப் மாட்டுறதுக்கு நம்ம இங்கேயே வந்து கிளாம்ப்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோக் கிளாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா, இதுலேயே ஒரு ஃப்ளாட் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா நான் ஃபோக் கிளாம்பை அதில் மாட்டிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்டாக்காக வந்து கிராஷ் கார்டு. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இதை வச்சு தான் நான் வந்து அந்த கிளாம்பர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கட் பண்ணுவேன். ஸோ இங்கே ஒரு கட்டு, இந்த சைடில் ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைனல் பீஸு நம்ம கட் பண்ணது. ஸோ இந்த லாக்கை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஷீட்டை வந்து நான் வந்து அந்த ரேடியேட்டர் மேலே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா வந்து ஸ்பார்க் அடிக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கில் வந்து மெல்ட் ஆகிடும், ஓகேண்ணா. வெல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து காட்ட முடியல. என்ன ரீசன்னா, வந்து கூட மெக்கானிக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஸோ நான் தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் கேமரா பிடிக்க முடியல. ஸோ இந்த சுவிட்ச் இருக்குதுங்களா, இது வந்து பிரேக் லைட்டுக்கு போகிற சுவிட்ச் லைனு, ஓகேங்களா. ஸோ இந்த லைனை வந்து கட் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணல, லெஸ் ஒயரை மட்டும் சிவி இருக்கும். ஸோ சிவி இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரெண்டு ஒயர் வந்து இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகி ஸோ இது வழியாக உள்ளே இன்சர்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோலேயே நான் வந்து இந்த லைன் டயக்ராம் கொடுக்குறேன். ஸோ அந்த லைன் டயக்ராம்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா வந்து அட்வைசபிள் வந்து நேராக வந்து மெக்கானிக் வச்சு பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் ஈஸியான வழி, சரிங்களா. ஸோ நம்மளே பண்ணி எதுவும் வந்து தப்பாக எதுவும் ஆடக்கூடாது. ஸோ அதனால் ஸோ ஓகே, இப்போ வந்து இதுதான் சுவிட்ச். இந்த வந்து சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த லைட் எனக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து எடுத்த இந்த லைனை வந்து எடுத்தோம்னா இது கீழே போயிட்டு இதுலேருந்து ரெண்டாக பிரியுது. ஸோ இதுதான் வந்து உள்ள சுவிச்சிருந்து வர லைனு. இது வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாக பிரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ ஒரு லைன் வந்து இந்த ஃபோக் லைட்டுக்கும் இன்னொரு சைடு அந்த சைடு ஃபோக் லைட்டுக்கும் வருது. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் தான் இது நான் எதிர்பார்த்தேன். ஸோ வந்து அதே மாதிரி தான் வந்து அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா லுக்காக இருக்குது. இந்த லுக்கை பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் பைக் செட்டப் மாதிரி இருக்குது. இப்போ நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thank you.
ஸோ இப்போ வந்து லோ பீம் போட்டிருக்கேன், இப்போ ஹை பீம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்காக இருக்கிற ஹெட்லைட் வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. நான் வந்து குறைன்னு சொல்லலை, நான் வந்து நல்லதாக இருக்குது. ஆனால் வந்து லாங் த்ரோவில் ஓகே, ஆனால் வந்து ஷார்ட் த்ரோவில் வந்து ரொம்ப கம்மி, வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஹைவேலாம் போகும்போது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வீலுக்கு முன்னாடி வந்து வெளிச்சம் தெரியல. ஸோ அதுதான் எனக்கு மெயின் இஷ்யூ. ரெண்டாவது மழை டைமில் சுத்தமாக வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து மழை பெய்யும் போது சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அதுக்காக தான் இந்த ஃபோக்கல் லைட்டை நான் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா சாம்பிள் தான் போட்டிருக்கேன் ஓகேண்ணா. ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி மேட்டாக் மாதிரி போடுற பிளான் இருக்குது. ஸோ வந்து இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இந்த இடத்துல எனக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஃபோக்கல் லைட் போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த விசிபிலிட்டி வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் ஸ்டே டியூன். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச், பை.